அத்திக்கடவு திட்டத்திற்காக இம்மாதம் இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்றும் இதற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதற்கு வரவேற்பு அளித்திருக்கும் திருப்பூர் மாவட்ட மக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த திட்டத்திற்கான ஆயத்தப்பணியை தொடங்குங்கள் என்று சுமார் 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி விரைவில் திட்டம் தொடங்கப்படும், அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்கும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துட்ருக்கின்றார். உறுதியாக அதை நிறைவேற்றி தருவேன் என்றும் கூறியிருக்கின்றார். ஆகவே இப்படி அவனாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேறினால் வலியோர கிராமங்கள், ஏகப்பட்ட கிராமங்கள் தண்ணீருக்காக உண்டான வாழ்வாதாரத்தை பெறும், விவசாயம் மிக செழிப்பாக இருக்கும். நமது கோவை மாவட்டம், கொங்கு மாவட்டம் பசுமை புரட்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே விவசாயிகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விவசாயிக்குத்தான் அந்த உண்மையான நிலை தெரியும் என்பதை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார். 600 கோடி ரூபாய் ஒதுக்கினார் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த செயல் என்பது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம், கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சியோடு இருந்து வருகிறார்கள். தற்பொழுது இன்றைக்கு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்திலே இந்த மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டி பணிகள் துவங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கும் இந்த மாவட்டத்தின், திருப்பூர் மாவட்டத்தின் சார்பிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.